யார் அரஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க? உங்களை தான். ஆமா, உங்க வேடிக்கைக்கு அளவே இல்லையா? சுமார் என்ன கைது செய்ய வேண்டிய காரணம்? 18 வருஷங்களுக்கு முன்னால லதாங்கிற லேடி டாக்டர் நீங்க கொலை செஞ்சிருக்கீங்க. நீ மாப்பிள்ள ஒரு பைத்தியக்காரன். என் புருஷனாவது ஒரு பொண்ணை கொலை செய்யறதாவது? ஏப்பா, உனக்கு நாங்க என்ன துரோகம் பண்ணோம்? எதுக்காக இவ்வளவு பேர் முன்னால எங்க குடும்பத்தை கேவலப்படுத்துற? இன்ஸ்பெக்டர், எங்க அப்பா இந்த சமுதாயத்துல ஒரு கண்ணியமான பெரிய மனுஷர். அதோட ஒரு டாக்டர், அவர் எப்படி கொலை செஞ்சிருக்க முடியும்? மிஸ் அருணா, பெரிய மனுஷங்க கொலை செய்ய மாட்டாங்கன்னு சட்டம் கிடையாது. அப்படிப்பட்ட இந்த பெரிய மனுஷன் தான் ஒரு கொலையை செய்துட்டு அதை 18 வருஷமா மறைச்சு வச்சிருக்காரு. அவரால் கொலை செய்யப்பட்ட அந்த லேடி டாக்டர் வேற யாரும் இல்லை, என் கூட பிறந்த அக்கா. இதோ அழகு ஜோதி, உங்க அப்பாவை கை செஞ்சிருக்காங்க. நான் உன்னை கைவிட்டுற அளவுக்கு எனக்கு அறிவு மொழியோ அன்பு குறிஞ்ச போல நான் உன்னை மனசார நினைச்சுக்கிறேன். அது மட்டும் இல்ல, இதுல என்ன மர்மம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு உங்க அப்பாவுக்காக கோர்ட்ல வாதாடி இந்த கேஸ்ல நான் ஜெயிச்சு காட்டுறேன். என்ன சொல்றீங்க? நம்ம கல்யாணம் நடக்காது, நடக்கவும் கூடாது. எங்க அப்பா செஞ்ச கொலைக்காக நிச்சயம் பண்ணின கல்யாணத்தை எதுக்கு நிறுத்தணும்? உங்க அப்பா கொலை செஞ்சது வேற யாரையும் இல்ல, என் அக்காவை. அம்மாவுக்கு அம்மாவா, அப்பாவுக்கு அப்பாவா இருந்து என்ன வளர்த்து காத்த என் தெய்வத்தை, அவங்களோட அழகு என்ன, அவங்களோட படிப்பு என்ன, அவங்களோட எதிர்காலம் என்ன, அத்தனையை கெடுத்து அவங்களை கொலை செய்த அந்த கொலகாரனை கண்டுபிடிக்கிறது தான் இதுவரை என் லட்சியமா இருந்தது. கண்டுபிடிச்சிட்டேன். இனிமே இனிமே அவரை தூக்கு மேடையில ஏத்துவேன். அது மட்டும் இல்ல, தூக்கு மேடையில ஒரே நிமிஷத்துல உயிர் போகும், அது கூடாது. தூக்குல தொங்குறதுக்கு முன்னால அவர் அணுவா வேதனைப்படணும், துடிக்கணும். அதுக்கு ஒரே வழி, உன் கல்யாணம் நிக்கணும். உன்னை நானும் கல்யாணம் பண்ண மாட்டேன், அடுத்தவங்களையும் பண்ண விட மாட்டேன். அதை கேட்டு உங்க அப்பா சிறையில சித்திரவதப்படும். சபாஷ், பழி வாங்கறதுக்காக நீங்க போலீஸ்காரரா ஆனீங்களா, இல்ல போலீஸ்காரரா இருக்கிறதுனால உங்க புத்தி இப்படி மாறிடுச்சா? இது எப்படியோ, அதுவும் ஒரு வகையில எனக்கு நல்லதுதான். என்ன, மத்தவங்களை துன்புறுத்தி பாக்குறதுல சந்தோஷம் அடையிற உங்களை கணவரை அடையறத விட காலமெல்லாம் கல்யாணம் ஆகாம இருக்கிறதே மேல். குட் பை. மாமி, வெளியில தலை நிமிந்து நடக்க முடியல. எங்களை பாக்குறவங்க எல்லாம் முகத்தை திருப்பிக்கிறாங்க. ஒரு கொலகாரனுடைய பொண்ணுன்னு கேலிய பேசுறாங்க. அப்பாவும் நீங்களும் 20 வருஷமா சேர்ந்து வாழ்ந்தவங்க. அவர் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னா நான் நம்ப மாட்டேன். உண்மையை சொல்லுங்க, இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல? அருணா, நான் உண்மையே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிற விஷயத்த நீ உண்மைன்னு சொல்ற. இது பாரு, உங்க அப்பாவை பத்தி எனக்கு தாண்டி நல்லா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு ரகசியமான வாழ்க்கை அவருக்கு இருக்கவே முடியாது. யாருடைய பழியையோ அவர் சுமந்துட்டு இருக்காரு. அப்பா மேல நீங்க வச்சிட்டு இருக்கிற அன்பு உங்க அறிவை மறைக்குதா, இல்ல இன்னும் அவரை பாதுகாக்க நீங்க முயற்சிக்கிறீங்களா? அவர் தான் கொலை செஞ்சாருங்கிறதுக்கு போட்டோ தான் தெளிவான ஆதாரமா இருக்குதே. அவரை குற்றத்தை மறுக்கலையே, இதை விட உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும்? ஸ்டாப் இட். 20 வருஷம் அவரோட வாழற அப்படினா இனிமேல் அவரோட வாழத்தான் போறேன். அவருக்கு இப்படி ஒரு கலங்க வந்துருச்சேன்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு உங்க கல்யாணம் நின்னு போயிடுச்சேன்னு கவலையா இருக்கு. அவரை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? போறேன், நேரா போறேன். உண்மை என்னன்னு அவர்கிட்டயே கேட்டுட்டு வரேன். என்னங்க, பல பேருடைய உயிரை காப்பாத்துற நீங்க ஒரு உயிரை கொலை செஞ்சிருக்கீங்கன்னா அதை என்னால நம்பவே முடியல. கத்தி உங்க ஆயுதமா இருக்கலாம், ஆனா அது ஒரு உயிரை காப்பாத்துமே தவிர அது கொலை செய்யாது. செய்யாத குத்தத்தை
நீங்க ஏன் செஞ்சதா சொல்றீங்க ஜானகி? உலகத்துல நல்லவங்க கெட்டவங்க யாரும் கிடையாது. வரக்கூடாத கஷ்டங்கள் வரும்போதுதான் நல்லவங்களும் கெட்டவங்களா மாறிடுறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில தான் இந்த கொலை நடந்தது. நீங்க சொல்றது உண்மையா இருக்கலாம், ஆனா ஆனா நீங்க கொலை செஞ்சது ஒரு பருவ பெண். ஏன் அந்த கொலையை செஞ்சீங்க? நான் ஏன் பேசாம இருக்கீங்க சொல்லுங்க. ஏன் அந்த கொலையை செஞ்சீங்க சொல்லுங்க. ஜானகி ப்ளீஸ், அதை என்கிட்ட கேட்காதே. நீங்க சொல்லலன்னா என்னால புரிஞ்சுக்க முடியாதா? அவளுக்கும் உங்களுக்கும் கள்ளக்காதல், அந்த தொடர்பு வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கொலையை செஞ்சீங்க. இத்தனை வருஷமா உங்களை கடவுளா நம்ம குடும்பத்தை கோயிலா நினைச்சு வாழ்ந்தவனா, அப்படிப்பட்ட எனக்கு தெரியாம உங்களுக்கு ஒரு பொண்ணோட தொடர்பு இருந்திருக்குதா? நீங்க எனக்கு கடவுளும் இல்ல, கடவுளும் இல்ல, நான் உங்களோட வாழ்ந்தது வாழ்க்கையும் இல்ல. இத்தனை நாள் நீங்க எங்கிட்ட காட்ட அன்பு, பேசின பேச்சு எல்லாமே தேஷம், எல்லாமே தேஷம். சட்டம் உங்களை மன்னிச்சாலும் நான் உங்களை மன்னிக்க மாட்டேன், நான் உங்களை மன்னிக்க மாட்டேன். என்ன சொன்னாரு? ஏன் மம்மி பேசாம இருக்கீங்க? பாத்தியா, இதுக்காக நாம ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருந்தோமே, குழந்தைங்க எடுத்துட்டு போயிடுச்சு. இதே மாதிரிதான் நாளைக்கு யாராவது ஒருத்த வந்து நம்ம குழந்தைகளை எடுத்துட்டு போயிடுவான். நாம ரெண்டு பேரும் உனக்கு நீ எனக்கு நான் இருந்துக்க வேண்டியதான். சாட்சிகளையும் சான்றுகளையும் தீர விசாரித்ததில் 18 வருடங்களுக்கு முன்னால் லேடி டாக்டர் லதாவை டாக்டர் சத்தியமூர்த்தி தான் கொலை செய்தார் என்பது உறுதியாகிறது. மேலும் அந்த கொலையை தான் செய்ததாக குற்றவாளியை ஒப்புக்கொள்வதால் இபிகோ 302 பிரிவின்படி இந்த நீதிமன்றம் அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கிறது.
அம்மாவுக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? அம்மாவுடைய இதயத் துடிப்பு சீராவே இல்லை. நீங்க மாமான்னு என்ன முத முதல்ல கூப்பிட்ட பொழுது எனக்கு எவ்வளவு ஆனந்தமா இருந்தது தெரியுமா? மருமகன் கூப்பிட்டதாவே நினைக்கல, ஒரு மக அப்பான்னு கூப்பிட்ட மாதிரிதான் இருந்தது. ஆனா நான் பைத்தியக்காரன், என் மகளுக்கு அப்பா அம்மா ஆண்டவன் எல்லாம் நீங்க தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அத்தனையிலும் மண்ணள்ளி போட்டீங்களே மாப்பிள்ள. என்ன மன்னிச்சிருங்க மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. உங்களை மன்னிக்கிறதுனால என் பொண்ணோட நிலைமை மாறிடுமா? என் பொண்ணு உங்ககிட்ட ஒப்படைக்கும் போது சொத்து சுகம் கேட்டனா, நகை நட்டு கேட்டனா, வாழ்க்கை பூரா அவளை சந்தோஷமா வச்சுக்கணும் தானே கேட்டேன். ஆனா அவளை காலம் பூரா கண்ணீர் விடும்படியா வச்சுட்டீங்களே பாப்பிள. மாமா, ஜானகி வாழ்க்கை பூரா நிம்மதியா இருக்கணுங்கிறதா என்னுடைய லட்சியம். உண்மையை சொல்ல போனா அவ கண் கலங்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கொலையை நான் மறைச்சேன். ஆனா 20 வருஷத்துக்கு அப்புறம் விதி விளையாடிடுச்சு. நீங்க படிச்சவர், உங்களால எதையும் மறைக்க முடியும். ஆனா அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், என் மக சந்தோஷமா இருக்கணும்னு. கூடிய சீக்கிரம் என் மக சந்தோஷமா இருப்பா, அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன சொல்றீங்க? ஜானகிக்கு இதய துடிப்பே சரியில்லை, அவளுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணா குணமாயிடும்னு டாக்டர் சொல்றாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை, அவ உயிர் சீக்கிரமாவே அடங்கிடும் மாப்பிள. கடவுளே கடவுளே, சந்தோஷத்தையே காண முடியாதவங்களுக்கு சாவுதான் விடுதல். அது ஒரு விதமான சந்தோஷம் மாப்பிள. வரணும் மாப்பிள. என் மனைவியை நான் சாகுபட மாட்டேன், நிச்சயமா அவளை நான் சாகுபட மாட்டேன். கடவுளே கடவுளே.